தொடரான அரபு இலக்கண பாடங்களில் இன்று 113வது பாடத்தில் சந்திக்கிறோம். அன்னஹுல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா சானவியாவின் 3 பாகங்களில் 1வது பாகத்தில் இன்றைய பாடம் தொடர்கிறது. பாடத்துடைய தலைப்பு கல்புல் வாவி யான், வாவை யாவாக புரட்டுதல். இங்குள்ள உதாரணங்களை அவதானிங்கள். யசூதுல் மர்உ பியாதபிஹி, மனிதன் அவனுடைய ஒழுக்கத்தால் தலைவனாகிறான். ஃபகுன் செய்யிதன், எனவே நீ தலைவனாக ஆகு. லிகுல்லிம்ரின் மாணவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நினைத்தது இருக்கிறது. ஃபல் அமாலு பின்னியாதி, எனவே செயல்கள் நாட்டங்களை கொண்டே இருக்கின்றன. யஹூனுல் அமலு, வேலை லேசாக இருக்கிறது. ஃபல் அமலு ஹையினுன், எனவே வேலை இலேசானதா. அஞ்சஸ ஹுர்ருன் மா வாத, சுதந்திரமான ஒருவன் அவன் வாக்களித்ததை நிறைவேற்றினான். ஃபஅஞ்சிஸில் மீ ஆத, வாக்கை நிறைவேற்று. தூசனுல் உமூர் பிலாகலி, விடயங்கள் புத்தியை கொண்டே அளவிடப்படுகின்றன, நெருக்கப்படுகின்றன. லியன்னஹு ஹைரு மீசானின், ஏனென்றால் அது அந்த அக்கல் புத்தி சிறந்த அளவுகோலாகும், தராசியாகும். அவுரக ஷஜரு, மரம் கொழுந்து விட்டது. ஃப ஜானஹுலிம் ஈராக்கு, எனவே கொழுந்து விடுவது, இலை வருவது அந்த மரத்துக்கு அழகாகும். யாதுல் மர்உ அல அஹீஹி, ஒரு மனிதன் அவனுடைய சகோதரன் மீது அத்துமீறுகிறான் அல்லது சகோதரனை பகைக்கிறான். வந்தபுகுமல் ஆதி, அவ்விருவரிலே மிகவும் கைசேதத்துக்குரியவர், பகைக்கக்கூடியவர் ஆவார். யஸ்முல் வதனுபி அபுநாயி, நாடு அதனுடைய பிள்ளைகள், நாட்டு மக்களை கொண்டு நாடு உயர்கிறது. இது அக்கசுர ஃபீஹி முஸ்ஸாமி, அவர்களிலே உயர்வடையக்கூடியவன் அதிகமாக இருந்தால். வயாலு பிரிஜாலிஹி, மேலும் அது உயர்கிறது, அந்த நாடு உயர்கிறது அதில் உள்ள மனிதர்களை கொண்டு. இலா கிம்மத்தி ஷரஃபில் ஆலி, உயர்ந்த சிறப்பின் உச்சிக்கு அதில் உள்ள மனிதர்கள், லட்சியவாதிகளான மனிதர்களை கொண்டு உயர்கிறது என்பதாகும். இங்குள்ள விதியை சுருக்கமாக பார்ப்போம். அல் காயிதத்து துக்குலபுல் வாவு யான், வாவு யாவாக புரட்டப்படும். வாவுதான் யாவாக புரட்டப்படக்கூடிய சந்தர்ப்பம் இங்கு 3 வருகிறது. முதலாவதாக இதை ஸ்தமாத் ஹிய வல் யாவு ஃபி கலிமத்தின், ஹிய அது அந்த வாவு, மேலும் யாவு இரண்டுமே ஒரு வார்த்தையில் ஒன்று சேர்ந்து வந்தால். மகாணத்தில் ஊலாமின் ஹுமா சாக்கினதன், அந்த இரண்டில், அந்த வாவு மற்றும் யாவ் ஆகிய இரண்டில் முதலாவது எழுத்து சுக்குனை பெற்றுக்கொண்டு வந்தால் வாவு யாவாக புரட்டப்படும். இரண்டாவது கட்டம் இதா வகாத் சாக்கினதன் பாத கஸ்ரி, அந்த வாவு சுக்குனை பெற்று இடம்பெற்றால் கஸ்ருக்கு பின்னால், இந்த கட்டத்திலும் வாவு யாவாக புரட்டப்படும். மூன்றாவது இதா வகாத் முத்தரிஃபத்தன், அந்த வாவு இறுதியில் இடம்பெற்றால் பாத கஸ்ரி, கஸ்ருக்கு பின்னால் இறுதியில் இடம்பெற்றால். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் வாவு யாவாக புரட்டப்படக்கூடிய முதலாவது கட்டம். வாவும் யாவும் ஒரு வார்த்தையில் ஒன்று சேர்ந்து அந்த இரண்டில் முதலாவது சுக்கூனை பெறுதல். உதாரணமாக நீங்கள் இங்கு பார்க்க முடியும் இந்த சொற்களை சையித், அதே போன்று நீ பின்னியாத், அதே போன்று ஹையின்,
இந்த சொற்களிலே சையீத் என்ற சொல்லுடைய அடிப்படை சையீத் என்பதாகும். நியாத் என்பதனுடைய அடிப்படை அந்நியூயாத். நியத் என்ற சொல்லுடைய அடிப்படை நியூயத் என்பதாகும். அதே போன்று ஹைகின் என்ற சொல்லுடைய அடிப்படை ஹைவின் என்பதாகும். இங்கு அதனை பார்க்க முடியும். இந்த கட்டத்திலே பாருங்கள், சையீத் என்ற சொல்லுடைய அடிப்படை சையீத், நீயத்துடைய அடிப்படை நியூயத் நியூயா, ஹையின் என்பதனுடைய அடிப்படை ஹைவின். இங்கு என்ன நடைபெற்றிருக்கிறது என்றால், வாவும் யாவும் ஒரே வார்த்தையில் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றன. இந்த சொற்களிலே சைவின் நியூயா ஹைவின், இந்த கட்டங்களில் அவ்வாறு ஒன்று சேர்ந்து வந்து முதலாவது எழுத்து சுக்குன் பெற்றால் சைவினை நீங்கள் எடுத்தால், மற்ற உதாரணங்களும் அவ்வாறு தான், வாவு இடம்பெற்றிருக்கிறது, யா இடம்பெற்றிருக்கிறது, வாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து சுக்குன் பெற்றிருக்கிறது. இப்படி இருந்தால் வாவு யாவாக புரட்டப்படும். கல்புல் வாவி யா, வாவு யாவாக புரட்டப்படுதல் தான் பாடத்துடைய தலைப்பு. எனவே செய் வித் என்பதை அந்த வாவை யாவாக புரட்டினால் செய் இத் என்பதாக மாறும். இவ்வாறுதான் மற்ற உதாரணங்களையும் நீங்கள் வைத்து பார்க்க முடியும். நான் விரிவாக ஒவ்வொன்றாக சொல்ல விரும்பவில்லை, நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், நீங்கள் விலகி கொள்ளுங்கள். அடுத்த பகுதி, அதாவது இந்த பகுதி, இதான் வகாத் சாக்கிரத்தன் பாத கசரில், அந்த வாவு கசருக்கு பின்னால் சுக்குன் பெற்று இடம்பெற்றான். இங்கு நீங்கள் பாருங்கள், இந்த சொற்கள் அல் மியாத், மீசான், அல் ஈராக், இந்த சொற்களுடைய அடிப்படை என்னவென்றால் நீங்கள் அவதானித்து பார்க்க முடியும். இந்த சொற்களுடைய அடிப்படை மீஆதுடைய அடிப்படை மியூ ஆத், மீசானுடைய அடிப்படை மியூசான், ஈராக்குடைய அடிப்படை இவ்ராக். இங்கு என்ன இடம்பெற்றிருக்கிறது, மியூ ஆத் என்ற சொல்லிலே வாவிடம் பெற்றிருக்கிறது சுகுன் பெற்ற நிலையிலே, அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து கசர் செய்யப்பட்டிருக்கிறது. கசருக்கு பின்னால் வாவு சுக்குன் பெற்ற இடம் பெற்றால் அந்த வாவை யாவாக புரட்டப்படும். எனவே மியூ ஆத் என்பதை மீ ஆத் என்பதாக புரட்டப்படும். இவ்வாறுதான் மற்ற இரண்டு உதாரணங்கள். அடுத்ததாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த பகுதியிலே அல் ஆதி, அஸ்ஸாமி, அல் ஆலி, இந்த சொற்களுடைய அசல் அடிப்படை என்னவென்றால் நீங்கள் பார்க்கலாம், அல் ஆதிவ், அஸ்ஸாமிவ், அல் ஆலிவ் என்பதாகும். இங்குள்ள விதி என்ன, இதா வகாத் முத்த தர்ரிஃபத்தன் பாத கஸ்ரின், வாவு கஸ்ருக்கு பின்னால் இறுதியில் இடம்பெற்றால் அந்த வாவை யாவாக புரட்டப்படும், அந்த வாவை யாவாக புரட்டப்படும். அதைத்தான் இங்கு நீங்கள் அவதானித்து பார்க்கிறீர்கள். அல் ஆதிம் என்பதிலே வாவு இடம்பெற்றிருக்கிறது கசருக்கு பின்னால், தாலுக்கு கசர் இருக்கிறது அல் ஆதிம், எனவே அல் ஆதி என்பதாக மாற்றப்படும். இதுதான் இந்த பாடத்துடைய சுருக்கம். இது எல்மு சர்ஃபுடன் சொல்லிலக்கணத்துடன் சம்பந்தப்பட்ட பாடம். நான் விரிவாக இதனை சொல்லவில்லை, வேறொரு சந்தர்ப்பத்தில் இதனை இன்ஷா அல்லாஹ் விரிவாக சொல்லுவோம்.